வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7 3 5 8 2 3 4 7 6 6 டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். தனுசு ராசி சனிப்பெயர்ச்சி 2020. சங்கடத்தோடு இது வரைக்கும் நான் சொன்னேன், இந்த முறை ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிற செய்தி என்னென்னா, தனுசு ராசிக்கு ஜென்ம சனி ஜென்ம கேது குரு 12 இடத்துல ஆட்டி படைத்த காலம் விலகும் நேரம் 2020 சனிப்பெயர்ச்சி. சனி தனுசை விட்டு கடக்கும் காலம். இது வரைக்கும் மன நிம்மதியே இல்லாத எல்லா வகையிலையுமே வந்து தடங்களை ஏற்படுத்தி எல்லா வகையிலையுமே சோதனைகளை கொடுத்து கடினமான வாழ்க்கையாக அமைத்து கொடுத்த இந்த சனி விலகும் நேரம் மன நிம்மதியும் பெருமூச்சு விடுற அளவுக்கு வந்து ஒரு ப்ரீத் ஃப்ரீ டைமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன பண்ணுவார்? விலகின சனி, தனுசை விட்டு விலகின சனி முதல்ல மைண்டில் உள்ள கன்ஃபியூஷன்ஸை கிளாரிட்டி ஆக்குவார். இது வரைக்கும் குழப்பமும் தெளிவில்லாத பாதையே தெரியாத இருண்டிருந்த ஒரு காலம் இனி வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். மகரத்துக்கு சனி போனார்னா முதல்ல உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ், என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் லைஃப்பில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஒரு வழியை காமிச்சு விடுவார். இது வரைக்கும் இன்கமுக்கு சோர்ஸே இல்லைனா இந்த முறை அந்த இன்கமுக்கு ஒரு பிளானை கொடுப்பார். அந்த இன்கமுக்கு ஏதாவது ஒரு வழியை காமிச்சு விடுவார். இது வரைக்கும் கடன் பிரச்சனையிலே மூழ்கியிருக்கீங்க, தோல்வியாக அடைஞ்சிருக்கீங்க, நஷ்டங்களாக ஏற்படுத்தியிருக்கு, அதுலேருந்து ஒரு மாற்று வழிக்கு இந்த சனி உதவி செய்வார். பிறகு இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் எக்கச்சக்க ட்ரபுள்ஸை கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து விபத்துகள் ஏற்படுத்தியிருக்கு, வியாதிகள் கொடுத்துருக்கு, ஃபேமிலி செப்பரேட் ஆகிருக்கு, வழக்குகள் சந்திச்சிருக்காங்க. அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சனியாக இந்த சனி கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்வார். 7.5 சனி இன்னும் உங்களுக்கு முடியல, இருந்தாலும் ஜென்மத்தில் கொடுத்த அதிகப்படியான கொடுமைகளிலிருந்து அதை இந்த அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய ஒரு வலிமை பெறக்கூடிய இடத்துக்கு இந்த சனியுடைய நகர்வு மன நிம்மதியை கொஞ்சம் கொடுக்கும். அடுத்து குருவுடைய நகர்வு ஆல்ரெடி ஸ்டார்டடு, அந்த குருவுடைய நகரும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ தனுசு அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பாத சனி என்ன செய்யும்? பாத சனி கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நஞ்ச பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையும். தனுசுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திர சாரங்களில் சனி பயணிக்கும் பொழுது உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருப்பார். சனியுடைய பார்வை துலாமில் விழும்போது அது உங்களுக்கு லாப வீடு. லாபத்தில் சனி பார்வை விழுந்தால் தனுசு ராசிக்கு தனாதிபதியாகவே சனி இருந்து தனஸ்தானத்தை அடையும் காலம். பொருள் வரவு கொஞ்சம் தாமதித்தாலும் நல்லபடியாக கொடுக்கும். தேவைக்கேற்ப பண வரவை ஈர்க்க செய்யும். இதெல்லாம் வந்து இந்த சனி கொடுத்துரும். சனியுடைய பார்வை மீனத்தில், ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக வயசில் மூத்தவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது 7.5 சனியாக இருக்கிறதுனால எப்போவுமே விழிப்புணர்வோடு இருந்தால் கொஞ்சம் நல்லது. மேஜராக இனிமேட்டு ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலும் மைனர் லெவலில் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தால் சேஃப். சனியுடைய பார்வை கடகத்தில் அஷ்டமஸ்தானத்தில், கடல் கடந்து செல்லணும், கடல் கடந்து பயணம் பண்ணணும், வேலை வேணும், படிப்பு வேணும், நல்ல ஒரு நிலைக்கு நான் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த சனியுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் வழியை காமிக்கும். கடக வீட்டை சனி பார்க்கும் காலம். வேலையில் மாற்றம், இடம் மாற்றம், விசா ப்ராசஸ், உங்களுடைய பிஆர், இதுக்கெல்லாம் வந்து இதுவரைக்கும் தடங்களாக ஒன்றுமே நடக்காதது கூட இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு உங்களை தள்ளப்படும். கடன்களை வேகமாக குறைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுக்க வைக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அந்த தன பார்வை, அவருடைய பார்வை 8 இருக்கும்போது எவ்வளோ டெப்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ, எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்களோ அந்த கடனை அடைக்கிற முயற்சியை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய இன்கம்லாம் உங்களுக்கு வந்து இந்த சைடில் பிரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட். அடுத்தது சனி தனுசை விட்டு விலகின காலம், கேதுவையும் விட்டு விலகிடுறார். அப்போ கேதுவோடு இணைந்து தனுசு ராசியில் இருந்த சனி தான் ஹையஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரபிளிங். இப்போ அந்த கேதுவை விட்டு விலகிற காலம் சனி தனித்து நின்று ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால ஆக்ஸ்பர் ஆஸ்ட்ராலஜி சார்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த தனுசு ராசிக்கு தனாதிபதியான சனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதையில் அழைச்சி செல்வார். ஃபேமிலி ட்ரபுள்ஸ் எவ்வளோ நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதுலேருந்து ஒரு மாற்று வழி, நல்ல ஒரு பேச்சுவார்த்தை, சுமூகமான மனநிலை, ஒரு இனிமையான கால அளவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்துவார். முழுசாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைசஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்குது. சனி 2 இடத்துல இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். சனி 2 இடத்துல இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படணும். ரொம்ப காலமாக காத்திருப்பீங்க, வேலை சில பேருக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் உண்டு. அவங்களுக்கு இந்த சனி 2 இடத்துல போகும்போது ஒரு காம்ப்ரமைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் லைஃப்க்கு வந்து ஒரு சான்சஸும் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி குருவுடைய சப்போர்ட் கூட வரும்பொழுது இன்னும் மேன்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு இதுவரைக்கும் இருளில் மூழ்கியிருந்த உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ தான் பாதை தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக காலம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாதையை ஒரு முறைக்கு 2 சிந்திச்சு தெளிவாக பொறுமையாக நிதானமாக யோசித்து உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால்
இந்த சனியுடைய பெயர்ச்சியை நீங்கள் நல்லபடியாக சுபமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பேசிக்காக இன்கம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சனியாக வந்துடுறார், பிரச்சனைகளை கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணக்கூடிய சனியாக வந்துடுறார், இடையூறுகள்லேருந்து உங்களை விடுவிக்கிற சனியாக வந்துடுறார். இருந்தாலும் அது பாத சனியாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃப். அப்போ சனி தனுசு ராசிக்கு ஒரு மாற்று வழியை கொடுக்கக்கூடிய சனியின் பெயர்ச்சியாக முதல் துவக்கமாக இந்த தனுசை விட்டு விலகும் காலம், கஷ்டங்கள் விலகும், சங்கடங்கள் நீங்கும் ஒரு நல்ல காலம். வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். தனுசு ராசி 2020. தனுசு ராசி முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தனுசு, கடந்த காலங்களுடைய சோகங்களை மறக்கிற காலம் வந்துவிட்டது. கடந்த காலங்களில் இருந்த டல்னஸ், கரியரில் டல்னஸ், ஃபேமிலி லைஃப்பில் டல்னஸ், மைண்ட் அப்செட், பிஸ்னஸ் லாஸ், ஹெல்த் லாஸ், ஆக்சிடென்ட்ஸ், லாஸ் ஆஃப் ஃபியர், இத்தனையும் வந்து அனுபவித்த ஒரு நெருக்கடியான ஒரு ராசி தனுசாக இருந்தாலும் கூட சவால்களை முன்னோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு ராசி தனுசு. இது வரைக்கும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு ராசியாக இருந்த நீங்கள் இந்த முறை கான்ஃபிடெண்ட்டாக ஃபார்வேர்டில் ஸ்டெப் எடுத்து முன்னாடி போகலாம். ரெண்டு ரீசன், இந்த ஹோல் இயர் நீங்கள் 2020 பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் குரு உங்களுக்கு வந்து அந்த ராசியிலே இருப்பார். அல்மோஸ்ட் நான் சொல்கிறது மேக்ஸிமம் மந்த்ஸ், மெஜாரிட்டி அவுட் ஆஃப் 12 months. அதுக்கப்புறம் அதிசார பேச்சா ஒரு 3 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே ஜூனில் இந்த மகரமில் சனியோட கனெக்ட் பண்ணியிருப்பார், கன்ஜெக்ட் ஆகும். திரும்ப அந்த குரு பின்னாடி வருவார். ஸோ குருவுடைய பார்வை ஜென்மத்தில் இருந்தாலும் செகண்ட் ஹவுஸில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்கம் சோர்ஸை எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய அந்த விடாமுயற்சியை வந்து கொடுக்கறதுக்கும் குரு வந்து ஒரு பலமாக வந்துடுறார். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக மைண்டில் வந்து அந்த நெகட்டிவ் தாட் போல வெளில போகும். இது வரைக்கும் அந்த சனி ஃபஸ்ட் ஹவுஸில் உட்காந்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட், நிறைய டல், இல்லைன்னா ஒரு வேறு மாதிரி யோசிக்கிறது, குழப்பிக்கிறது, தன்னைத்தானே வந்து இது என்னடா இது, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட பார்த்தேன் வாழ்க்கையே வாழ பிடிக்கல அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தாட்டை விட்டுடுங்க. நம்ம சொல்கிறோம் எமோஷனலாக வரும்போது யாரும் வந்து அவங்களுடைய எமோஷனை போய் நம்ம வாங்கிக்க முடியாது. அவங்கவுங்க வழி அவங்கவுங்க போடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கெட்ட காலம் வர மாதிரி நல்ல காலமும் கண்டிப்பாக வரும். கெட்ட காலத்தையே நினச்சிட்டு தான் நம்ம நல்ல காலத்துக்கு போக முடியாது. நல்ல காலத்துக்கு அந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு இருக்கணும். பட் சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஏழ ஆரம்பிச்சதுன்னா நேராக அது டக் டக் டக்குன்னு எழுதுறேன். அது உங்கள் ராசியோட சிம்பிள் பற்றி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். தனுசுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பவ் அண்ட் ஏரோ இருக்கும், அது வில் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தனுசுக்கு ஆக்சுவலாக வந்து இரட்டை சிம்பிள்னு சொல்லுவோம், ஒரு குதிரை தலையோட மனிதன் வந்து அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் என்ன தத்துவம்னா, எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருதோ அப்போ தான் ஆக்சுவலாக அவங்களோட பலமே இன்னும் அதிகரிக்கும். இப்போது பவு அண்ட் ஏரோ எங்கே தேவைப்படுது, வேட்டையாட தேவைப்படுது, எதிரி அழிக்க தேவைப்படுது, எதிர்ப்பு வந்தால் தன்னை காப்பாற்றிக்க தேவைப்படுது. அப்போ அம்புகள் வந்து உங்களுக்கு எப்பவுமே குறி இலக்கை நோக்கி இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ தனுசு ராசி கடந்த காலங்களில் அவங்களுடைய எய்மெல்லாம் சரியாக நடக்கலாம் கூட, இந்த 2020 சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படுவார். பட் அவ்வளோதான், குரு உங்களுடைய ராசிநாதன் அவர் உங்கள் ராசியில் வரும்பொழுது அந்த தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் பயங்கரமாக கொடுப்பார். இதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம், இன்றைக்கி வந்து சரியான டைமில் சாப்பாடு கிடைக்கல, இல்லை சரியான வண்டி கிடைக்கல, இல்லை டிராஃபிக் ஹெவியாக இருக்குது, இல்லை வெயில் அதிகமாக அடிக்குது, மழை வந்திருக்கு ஈவினிங்கில், இப்படி என்ன வேணால் நடக்கட்டும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபுல் பிளான்டு, ஒரு அம்பரலா வச்சுருக்கோம், சாப்பாடு பேக்கெட் வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம், வெஹிக்கிள் ஆப்ஷன் வச்சுருக்கோம், நிறைய பணம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஃபுல் பேக்டாக இருந்தோம்னா சூழ்நிலை என்ன நடந்தாலும் நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிட முடியும். இதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த குரு வந்து 2020 உள்ளே வரும்போது என்னென்னா, சூழ்நிலைகள் சரியாக இருக்கோ சரியாக இல்லையோ பட் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை தயார்படுத்துக்கிறதுக்கு உங்களை வந்து அந்த ப்ரிப்பரேஷனை கொடுத்துரும். அது வந்து 2020 நடக்க போகுது. இந்த ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணும், அந்த டே முடிக்கும் போது பரவாயில்ல நம்ம பண்ண பிளான்லாம் சூப்பர் அப்படின்னு உங்களை நீங்களே சபாஷ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தனுசுக்கு நல்லா இருக்குது. அது மேரேஜாக இருக்கட்டும்,
ஜாபாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூ ட்ரை எதுவாக இருக்கட்டும். இப்போ கல்யாணம் கூட பாருங்கள், குரு பார்வை ஏழில் இது வரைக்கும் கல்யாணத்தில் ஒரே பிரச்சனைங்க, தலைவலி, இந்த வாட்டி சமாதானத்துக்கு ஒரு முடிவு வரும், சமாதானமாகும். இல்லை கல்யாணம் நடக்காத கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு நோயிலேயே கஷ்டப்பட்டவங்களுக்கு நோயிலேருந்து நிவர்த்தி கிடைக்கும், மாற்று வழி, விபத்து நடந்தது அதுலேருந்து ரெக்கவரி கிடைக்கும், கடன் நிறைய ஆயிடுச்சு, ரைஸ் ஆகிட்டே இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, தலைக்கு மேலே இருக்குது கடன், குறைக்கிறதுக்கு வந்து ஒரு இனிஷியேஷன், அதே மாதிரி அதை குறைக்கிறதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ். இப்போ இது வரைக்கும் கடங்கார நெருக்கடியே கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ரமைஸ், நான் டைம் தரேன் பண்ணுங்க, ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சமாவது மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க, தனுசு ராசி அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது இவரை நம்பலாமா வேணாமான்னு டவுட் பட்டவங்க கூட நம்பலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு சக்ஸஸ் ஆகும் முதல்ல. ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த பாசிட்டிவ் திங்கிங், அது வந்து குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வந்ததுனால ஹோல் இயர் மேக்ஸிமம் உங்களுக்கு மற்ற பிராண்டோட நகர்வுலாம் கூட பார்த்தீங்கன்னா இயரோட பிகினிங்லேயே ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் உங்களுக்கு வந்து செவ்வாய் கொஞ்சம் உச்சம் அடைஞ்சிருவார். இப்போ செவ்வாய் உச்சமடைகிற காலங்கள் வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கெயின் க்ரோத் கிடைக்கும். ஸோ தனுசு ராசி நம்ம என்ன சொல்கிறோன்னா, கடந்த கசப்பான அனுபவங்கள்லிருந்து விடுபட்டு சுயமாக தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய பலத்தால், தன்னுடைய தன்னம்பிக்கையால், தன்னுடைய பாசிட்டிவ் திங்கிங்கால் இந்த ஆண்டு வெற்றி நடை வீர நடை போடக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.